ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே. என்னோட ஒரு மாசம் சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுல அடிச்சு ஊர் மேலுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சு இதெல்லாம் ஒரு பொழப்பு. பிக்ஸ் பண்ணு. பக்கத்துல இருக்கும் போது எப்படி குழுக்காம இருக்கும்? அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் தூ சார். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ் பப்ளிக் சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ வே, யூ ஆர் சஸ்பெண்டட். அத்துடன்
அதனால பாத்துக்கிட்டு இருக்கேன். எவனோ மத்த நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதனே. ராஜா அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடிமேல அடி விழுந்துட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இது வரைக்கும் போன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான், பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கரெக்டா? அண்ணே, நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த போன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ராஜா! அண்ணே, அண்ணே, உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரும் முக்கியமான ஆளா? உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? ஹலோ, நாமா டாக்டர். என்னுடைய அடுத்த டார்கெட்ட உன்ன டார் டாரா கிழிக்கிறதாமா? எந்த பொறம் போக்குடா உன்ன டாக்டருக்கு படிக்க வச்ச? அவன செருப்ப கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்ன நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு? இந்த உதார் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா, ஒருத்தனுக்கே பிறந்திருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஏய், போனை விட, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டா? ஹலோ ஹலோ, வச்சிட்டா? என்னடா சொல்றான் பரதேசி? விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணா, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐயே, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். பேஷண்டோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. நீங்க கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் சார். சரி, நீங்க போங்க, நான் அப்புறம் பாக்குறேன். சார், பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. பாருங்க.
கவலைப்படாத அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாழ்நாள் முழுதும் உன்னை கண் கலங்காமல் வச்சு நான் காப்பாற்றேன். யாரும் பார்க்கறதுக்குள்ள நீங்கள் வந்து கிளம்பிட. சரி. அது இல்லம்மா, நான் சொல்றது குற்றாலத்திலிருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கும்போது மெட்ராஸ்க்கு வந்து புதுசாக ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்களே. குற்றாலத்துல நாலே நாலு தெரு, ரெண்டே ரெண்டு ஜாதி, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இத செய்தா பேட்டுடா, இங்க நூறு தெரு, ஆயிரம் ஜாதி, இங்க சந்த பொந்த இண்டு எடுக்கு, அத்தனையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சு நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான். நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. டேய், குற்றாலத்துல உன்னை பொட்டன்னு போட்டுக்கணும்டா. விட்டு பிடிச்சேன் பாரு, அதனாலதான் என் தங்கச்சிய கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. டேய், தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்க வந்தது உங்க தங்கச்சியை லவ் பண்றதுக்காக இல்ல, இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? என் காலை தொட்டு கும்பிடு, நான் உன்னை உயிரோட விடுறேன், பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற, அக்கா கால தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கொடா. சீக்கிரம்டா. உங்க கால தொட்டு கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க என்ன அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா, சொல்றேன்.
அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்கச்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ மார்க்கெட் ரவியா? ரவி இல்லைங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போன கூட கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிச்சு அனுப்புனீங்களே, அவன் இவரை அடிச்சு அடியில எலும்புலாம் இடம் மாறி போச்சு, வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ கரடி குமாரா, நான் தான் அம்மா பேசுறேன். இனிமே அடியால் வேலைக்கெல்லாம் என் பையனை கூப்பிடாதீங்க, யாரோ குற்றாலம் ராசாவா, அவன் என் பையனை அடி அடின்னு அடிச்சு பொறி கலங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டை கூவத்துல பொறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்துல வாய கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா, குற்றாலத்துல பொறந்து மூலிகை தண்ணியில குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? சைலு, மீன்பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு? என்னடி முழிக்கிற, ஏண்டி உனக்கு என்ன திமிர் இருந்தனா, ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய் தேய்னு தேய்ப்ப, திடீர்னு ஆடிய ஆட்டம் என்ன, பாட்டு பாடுற, போஸ் கொடுக்குற, டான்ஸ் எல்லாம் ஆடுற, ஆட்டத்துக்கே ஆட்டமா? நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா, உன் டப்பா டான்ஸ் ஆடுறேன். உங்க சீனியர் எல்லாம் புத்தூர்ல இருக்கான், முன்னாடி வரணுமா பின்னாடி போணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது நான் சைலு, சைலண்ட் ஆயிட்ட. செஸ்ல தான் ராஜாக்கு செக் வைப்பாங்க, ஆனா லைஃப்ல ராஜா தான் செக் வைப்பாரு. தமிழ்ல சொன்னா ராஜாதி ராஜா, இங்கிலீஷ்ல சொன்னா கிங் ஆஃப் தி கிங். ஆமா, உன் தங்கச்சியே யாருமே லவ் பண்ண கூடாதா? இது வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணலடி, ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன் தங்கச்ச லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். வாமா கத்தால கண்ணழகே வா. வந்துட்ட மச்சா. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ காலில் என்ன விட சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணனா உன் காலில் இருக்கிற செருப்பை கைட்டு உங்க அக்கா கன்னத்துல நச்சு நச்சுன்னு அடிக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான் சொன்ன பிறகு அக்காவது ஆட்டுக்குட்டியாவது. I love you, அம்முகுட்டியே. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். என் தங்கச்சியை வச்ச என்ன அடிக்க வச்சுட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. சி 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 சி, தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்ற, என்ன போய் வச்சுக்கிறேன்னு சொல்றே, கேவலமான பொம்பளடி நீ. சரி விடு, ஏதோ கோவத்துல பேசிட்ட, நானும் தங்கச்சி போய் டுவேட் பாட்டு வரேன். வாச்சலாம்.